வணக்கம். இது எம்எஸ் வின்சென்ட். அறிவியலும் மதங்களும். அறிவியலை பற்றி ஏற்கனவே கூறியிருக்கின்றேன், மதங்களை பற்றியும் கூறியிருக்கின்றேன். கடந்த பகுதியிலே டார்வின் தியரி ஆஃப் எவல்யூஷன், பரிணாம வளர்ச்சி கோட்பாடு கிறிஸ்துவ மதத்தை மிகவும் பாதித்தது. காரணம், கிறிஸ்துவ மதத்தில் கூறுவது என்னவென்றால், கடவுள் ஆவா இருவரையும், ஆணையும் பெண்ணையும், ஆதாம் ஏவாள் இருவரையும் கடவுளே படைத்தார். மண்ணை பிசைந்து ஆதாமை படைத்தார். பைபிளில் இருக்கின்றது. அதற்கு விரோதமாக டார்வினுடைய பரிணாம வளர்ச்சி கோட்பாடு என்ன சொல்கின்றது என்றால், மனிதன் குரங்கிலிருந்து வளர்ச்சி பெற்றான். எவல்யூஷன், பரிணாம வளர்ச்சி பெற்றான். பாருங்கள், இது எவ்வளோ பெரிய ஒரு இக்கட்டான ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலையை சிந்தித்து பாருங்கள். காலாகாலமாக கிறிஸ்தவர்கள் நம்பிக்கொண்டு வந்தது, மதம் போதித்து வந்தது, ஆட்டம் கண்டுவிட்டது டார்வினுடைய தியரி. உடனே பொங்கி எழுந்தார்கள் எல்லோரும் டார்வின் மேல். ஏராளமான புத்தகங்கள் அவரை கடுமையாக சாடி மகா பெரிய துரோகம் செய்துவிட்டார் என்றெல்லாம் சொல்லி என்னென்னவோ அவரை இழிவுபடுத்தி புத்தகங்கள் மேல் புத்தகங்கள் எழுதினார்கள். மத விரோதி என்றெல்லாம் கூட கூறினார்கள். பொதுவாக விஞ்ஞானிகள் எப்படிப்பட்ட சங்கடம் வந்தாலும் அவர்கள் பொறுத்து கொள்வார்கள். இயற்கை குணம் அவர்கள், ஏனென்றால் அவர்கள் கண்டுபிடித்தது சரி என்று அவர்களுக்கு தெரியும். ஆக கிறிஸ்தவ மதம் ஒரு இக்கட்டான நிலையிலே அகப்பட்டு கொண்டு என்ன செய்வது, எப்படி இதிலிருந்து வெளிவருவது என்று தத்தளித்து கொண்டிருந்த நேரம், இதில் மக்கள் டார்வின் தியரியை அதிகமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அக்காலகட்டத்தில் ஒரு 135 ஆண்டுகள் ஆகின்றது. அந்த காலகட்டத்திலே டார்வின் தியரியை மக்கள் பெரிதாக ஏற்றுக்கொள்ளவில்லை. டார்வின் பெரிய குற்றவாளி என்றுதான் கருதினார்கள். ஆகவே எந்த விதமான சங்கடமும் இல்லை, மதத்திற்கு எந்த விதமான சங்கடமும் இல்லை. ஆனால் டார்வின் பரிணாம வளர்ச்சி கோட்பாடு கழுத்தின் மேல் தொங்குகின்ற கத்தியாக இருந்து கொண்டே வருகின்றது. எதற்கு? கிறிஸ்தவ மதத்திற்கு. பிறகு என்னானது, பள்ளிக்கூடங்களில் எல்லாம் டார்வின் தியரி படிக்க ஆரம்பித்தார்கள். மாணவர்கள் எல்லாம் படிக்க ஆரம்பித்தார்கள். கேள்வி மேல் கேள்வி கேட்க ஆரம்பித்தார்கள். எவல்யூஷனா கிரியேஷனா? மனிதன் கிரியேட் செய்யப்பட்டவனா அல்லது எவல்யூஷனில் வந்தவனா? பாருங்கள், மாணவர்கள் மூலமாக இப்பொழுது சங்கடம் ஆரம்பித்தது. கிறிஸ்தவ மதத்திற்கு நன்றாக தெரியும், இது என்றிருந்தாலும் மதத்திற்கு ஒரு சங்கடமான சூழ்நிலை தான் ஏற்படுத்தும், இக்கட்டான ஒரு சூழ்நிலையை தான் இது ஏற்படுத்தும். காரணம், இது உண்மை. டார்வின் கூறியது உண்மை. போக போக தெரிந்து கொண்டார்கள், மக்களும் புரிந்து கொண்டார்கள். என்னானது, வேறு வழி இல்லை. கண்டிப்பாக டார்வினுடைய தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு தான் தீர வேண்டும். பரிணாம வளர்ச்சிக்கு கோட்பாடை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட போது, இப்போ புதியதாக வந்திருக்கின்ற பிரான்சிஸ் போப் என்ன சொன்னார், கடந்த ஆண்டு பரிணாம வளர்ச்சி எவல்யூஷன் தியரி ஏறக்குறைய கிறிஸ்தவர்களுடைய பைபிளில் வருகின்ற படைப்பு தியரியை போன்று தான் அது இருக்கின்றது. ஆழ்ந்து படித்தால் எவல்யூஷன் தியரியும் படைப்பு தியரியும் ஒன்றாகத்தான் இருக்கின்றது. ஆகவே எவல்யூஷன் தியரி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தியரி தான், வேறு வழி இல்லை. காம்ப்ரமைஸ் செய்துதான் ஆக வேண்டும்.
ஆகவே கத்தோலிக்க கிறிஸ்துவ மதம் எது டார்வின் தேரியை முதலில் எதிர்த்ததோ அது தற்போது ஏற்றுக்கொண்டது. மேலை நாடுகளில் பெரிய பெரிய அறிவாளிகள், அறிவாளி மாணவர்கள் டார்வின் தேரியை தான் ஏற்றுக்கொண்டார்கள். காரணம், அந்த விஞ்ஞான முறைப்படி கூறப்பட்டது. அதற்கு வேண்டிய எடுத்துக்காட்டுகள், அரிய கண்டுபிடிப்புகள், டார்வின் 900 பக்கங்கள் தன்னுடைய தேரியை பற்றி அவர் எழுதியது. ஆகவே இதையெல்லாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது கத்தோலிக்க மதத்திற்கு டார்வின் தேரியை ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு வழி இல்லாமல் இப்பொழுது வந்திருக்கின்ற போப் பிரான்சிஸ், புரட்சிக்காரர், சிந்தனையிலே புரட்சி, எதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர், அவர் சொன்னார், டார்வினுடைய எவல்யூஷன் தியரி ஏறக்குறைய பைபிளில் கூறியதைப் போலத்தான் இருக்கின்றது. இந்த அளவுக்கு இறங்கி வந்தது எல்லோருக்கும் நல்லதே. வீணாக வீராப்பு பிடித்து கொண்டு இருக்கின்ற உண்மையை மறைத்து மாணவர்களை தவறான வழியில் வழிகாட்டுவதை விட உண்மையை ஏற்றுக்கொள்வது எப்பொழுதுமே நல்லது. அந்த வகையில் கத்தோலிக்க கிறிஸ்துவ மதத்தை நாம் பாராட்ட வேண்டும். டார்வினுடைய தியரியை ஏறக்குறைய இன்று அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என கூறி இத்தை முடித்துக் கொள்கின்றேன். அடுத்த பகுதி 10வது பகுதியிலே சந்திப்போம்.